சரவணா ஸ்டோரி, எல்லை டைமண்ட், எல்லாமே வந்து சூப்பர் சூப்பரா இருக்கு. ஒரு செயின் எடுத்தாலே வந்து யூனிக்கா தான் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? சரவணா ஸ்டோர்ஸ் எலிட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். என்னன்னு உங்களுக்கு தெரியும். இருங்க, சாதாரணமா என் போன்ல இருந்து ஒரு ரூம் பாய் பேசினா கூட, ஒரு ஆபீஸ் பாய் பேசினா கூட நான் எடுத்து பேசக்கூடிய ஆளு. மித்தாளு மாதிரி இங்கே ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், இங்கே ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், இதில் மட்டும்தான் பேசுவேன், அதில் பேச மாட்டேன் அப்படின்னா நான் நடிக்கிற ஆள் கிடையாது. இல்லை, கஞ்சா கருப்பு இதை என்னன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்க சசி சொல்லுவாப்புல அடிக்கடி, என்ன கருப்பு நானும் இந்த பக்கத்து காரில் வந்துக்கிட்டு இருக்கேன், உன் மேனேஜர் ரெண்டு கையில் சிகரெட் வச்சு போன் அடிச்சா எடுக்கிற இல்லப்பா அப்படின்னு, நீ ஏயா அவனுக்கு ஃபோன் பண்ணுற, எனக்கு ஃபோன் பண்ணுறியா அப்படின்ற. ஏன்னா இப்போ ரெண்டு சிகரெட்டில் கையில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தவன் ஒரு ஃபோனு கூட இல்லாமல் போயிட்டேன். ஆனால் இப்போ நான் ரெண்டு ஃபோனும் வச்சுருக்கேன், ரெண்டு ஃபோன்லேயும் எனக்கு சசி அடிக்கலையே, கனியனை அடிக்கலையே, மித்த எல்லா இயக்குநரை அடிக்கலைன்னு நான் வந்து ஒவ்வொரு நாளும் அதை விரும்பிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாரும் அடிக்கணும், எல்லா படத்துலையும் நடிக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு மாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், கட்டாயம். உண்மையில நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்கிறாதிய, இந்த ரம்மி கட்டி விளையாடுறது உயிர் போய்கிட்டு இருக்கு. இதை கவர்மெண்ட் தடை பண்ணலைன்னா எத்தனை குடும்பம் கிடப்போகுதுன்னு தெரியல, எத்தனை பேர் சாக போகிறான்னு தெரியல. ஒரு அழகான பையன், அவங்க குடும்பத்துக்கு ஒரே பையன்தான், அந்த பையனே சம்பாரித்து வந்து அவங்க அம்மாவை பார்க்கணும், அவங்க அக்காவை கட்டி கொடுக்கணும், இது இல்லாமல் செத்துட்டேன். அதை நினச்சி எவ்வளோ வேதனைப்படுறேன் தெரியுமா? இதை எல்லாத்துக்குமே சொல்லுங்கள், யாருமே விளையாடாதீங்க. நான் ஒரு படத்துலேயே விளையாண்டுருக்கேன், அதை பற்றி தப்பாக நினைக்காதீங்க. பருத்தி வீரர்கள் விளையாண்டுருக்கேன், என்னையா 9 சோக்கரா இருந்தா என்னையா பண்றது? அது காமெடிக்கு விளையாடலாம், அது வந்து ரொம்ப இந்த சீட்டு வந்து விளையாடாதிய விளையாடாதிய, இதனால குடும்ப வாழ்க்கையே கெட்டு போகும். அதுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு சீட்டே விளையாட தெரியாது, நான் எப்படி போய் விளையாடுவேன்? ஆமா, பெரிய பெரிய நடிகர்கள் வந்து ஒன்றாலா, உன் குடும்பத்துல நடந்தா தாயே உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். நீ ஒரு குடும்பத்தை இழந்து பாரு, அப்பத்தே உனக்கு அந்த அருமை தெரியும்.